திருச்சியில் தந்தை பெரியார் சிலையை அவமதித்தவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் விவசாயிகளை பாதிக்கின்ற வேளாண் திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ் புலிகள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பாளையங்கோட்டை பஸ் நிலையம் அருகே வைத்து நடைபெற்றது. கரும்புலி குயிலி பேரவை மாவட்ட செயலாளர் தச்சை மாடத்தி தலைமை தாங்கினார். பாளையங்கோட்டை தொகுதி துணைச் செயலாளர் பகடை ராஜா, திருநெல்வேலி தொகுதி செயலாளர் கோவிந்தன், ராதாபுரம் தொகுதிச் செயலாளர் பெருமாள், மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் தலித் கண்ணன், மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் அரிவரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட செய்தித் தொடர்பாளர் வளவன் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக மாவட்ட செயலாளர் நெல்லை தமிழரசு கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன உரை நிகழ்த்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்குநேரி தொகுதி செயலாளர் காளிதாஸ், முன்னாள் மாவட்ட செயலாளர் வானூர் ராஜா, மாவட்ட நிதிச் செயலாளர் தமிழ்மணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாளை ஒன்றிய செயலாளர் வள்ளுவன் நன்றி கூறினார். தமிழ் புலிகள் கட்சி நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நசுக்காதே நசுக்காதே, விவசாயிகளை நசுக்காதே. தமிழக அரசு, எடப்பாடி அரசு கைது செய், கைது செய் பெரியார் சிலையை, கைது செய். குண்டர் தடுப்பு சட்டத்தில் உடனடியாக கைது செய். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம் எடப்பாடி அரசை, கண்டிக்கின்றோம் பெரியார் சிலையை அவமதித்த இந்துத்துவவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க பயப்படும் எடப்பாடி அரசை கண்டிக்கின்றோம். பதவி விலகு, பதவி விலகு. பெரியார் மண், பெரியார் மண், பெரியார் மண், பெரியார் மண். தமிழ்நாடு பெரியார் மண், தமிழ்நாடு பெரியார் மண். காவிகளுக்கு இங்கு இடம் இல்லை, காவிகளுக்கு இங்கு இடம் இல்லை. வஞ்சிக்காதே, 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 வஞ்சிக்காதே. கல்வி தொடர்ச்சியாக தமிழகத்தில் பெரியார் சிலைகள், அம்பேத்கர் சிலைகள் காவி ஊற்று அவமதிக்கப்படுவதும், அவர்களின் சிலைகளுக்கு செருப்பு மாலை அணிவிப்பதும் போன்ற சமூக விரோத செயல்களை திட்டமிட்டு இந்த தமிழகத்தை ஆள துடிக்கும் பாஜக மற்றும் அதன் துணை அமைப்புகளால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை தமிழக அரசு கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி அரசு மோடி அரசிற்கு பயந்து சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது. இதை தமிழ் புலிகள் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. சமீபத்தில் வேளாண் சீர்திருத்த மசோதா என்ற பெயரில் அமுல்படுத்தப்பட்டுள்ள 3 திட்டங்கள் விவசாயிகளை பாதிக்கின்றது. கள்ளச்சந்தைகளை உருவாக்கும் பெரும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு அது பணங்களை வாரி கொடுக்கும். ஆகவே அந்த சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் குலக்கல்வியை செருப்பு தைப்பவன் மகன் செருப்பு தைக்க வேண்டும், குப்பை எழுபவன் மகன் குப்பை எழுப வேண்டும் என்கின்ற அந்த சித்தாந்தத்தை அதில் உள்ளடக்கின்றது. அது மனுநீதி கொள்கை. அதை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழரசு, தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட செயலாளர்.